பார்த்து இரு நான் பேசுறேன். என்னது உங்க பேஷண்ட்டுக்கு பெயிண்ட் அதிகமா போயிடுச்சா? டோன்ட் வரி, ஒரு ஆஸ்பிரா கொடுங்க சரியா போயிடும். ஓ ஐ அம் சாரி, ஒரு தூக்க மாத்திரை கொடுங்க எல்லாம் சரியா போயிடும். எஸ் நான் நேரம் வந்து பாக்குறேன். காட் இஸ் கிரேட். சாரி பாப்பா, உன்னை ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டேன்ல. போங்க டாக்டர், என்ன என்ன பாப்பான்னு கூப்பிடுறீங்க? நான் ஒண்ணும் சின்ன பாப்பா இல்ல. என்ன பொறுத்த மட்டும் நீ என்னைக்குமே சின்ன பாப்பா தான். காரணம் நான் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட், நான் உன்ன வேற எப்படி கூப்பிடுறது? டாக்டர், எங்க குடும்பத்துக்கு வேண்டி வருங்கிற முறையில உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். உனக்காக எந்த வேலையும் தள்ளி போடுறேன், நீ சொல்லு பாப்பா. எங்க அப்பா இறக்கும் போது தாய் இல்லாத இந்த பெண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு என்னை என் தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தட்ட ஒப்படைச்சாருல, அந்த ஆள் எங்க அப்பாவோட இன்சூரன்ஸ் பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப சுத்தமா எனக்கு பணம் அனுப்புறதே நித்திட்டான் டாக்டர். அடா பாவி, கடவுள் உன்னை தண்டிப்பாருமா? நான் கடிதம் எழுதி கேட்டதுக்கு உனக்கு பரீட்சைக்கு கட்ட வேண்டிய அளவுக்கு பணம் அனுப்பிட்டேன், இனிமே என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கறேன்னு சொல்லிட்டான் டாக்டர். டோன்ட் வரி பாப்பா, அந்த காலத்துல உங்க அப்பா எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு அந்த நன்றி நான் மறப்பேனா? உன்னை யாரு கைவிட்டாலும் நான் விட மாட்டேன். பரீட்சை எழுதிட்டு நேர இங்க வந்துரு, இதே ஆஸ்பத்திரியில ஒரு வேலை போட்டு தரேன். டாக்டர், நான் இப்போ இங்க அடிக்கடி வந்துட்டு போறதையே எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. நான் அப்புறம் இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா கேட்கவே வேண்டாம். காரணம் இந்த இடம் அப்படி. டாக்டர், நீங்க இப்படி அடிக்கடி சிரிச்சீங்கன்னா எனக்கே பயமா இருக்குது. ஹலோ ரமா. ஹலோ 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 செக்ரட்டரி சார், சௌக்கியமா? ஆமா, ஒரு பக்கம் பைத்தியங்க, ஒரு பக்கம் இந்த டாக்டர், என்ன போய் சௌக்கியமானு கேளு. சார், அந்த பத்தாம் நம்பர் பெட்டு யார் அவன்? எழுத்தாள. நம்ம அகோரம். உங்க அகோரம். அவன் என்னடானா, சதா சூத்துல முட்டிக்கிறான், முடிய பிச்சுக்கிறான், ஒரே கண்டாவி. கொஞ்சம் வரீங்களா? எழுத்தாள் இல்லையா, அதான் கற்பனை அப்படியே கொண்டு வர சூத்துல இருந்து. ஆமா, முட்டி முட்டி என்ன செய்யற? அவனுக்கும் ஒரு தூக்க மாத்திரை கொடு. வழக்கமா கொடுக்கற மாத்திரை. மாத்திரைய மாத்தாதே. யார் பேசுறது? ஓஹோ, லட்சுமி ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆமா, பேச முடியாது, போன வச்சிருக்கு. லட்சுமி, லட்சுமி. என்னமா, அக்கா பேரை உறக்க சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டீங்களா? டேய், நான் ஏற்கனவே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு குழப்பத்துல இருக்கிறேன், நீ வேற ஏதாவது கிண்டி விடாத. லட்சுமி. என்ன 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 என்ன? ஒண்ணுமில்ல, ஒரு முக்கியமான சமாச்சாரமா தான் உன்னை பேரை சொல்லி கூப்பிட்டேன். ஒண்ணு தப்பு இல்லையே. விஷயத்துக்கு வாங்க. யாரோ சிவானந்தமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி போர் அடிச்சாரு, நீ ரொம்ப பிஸியா இருக்க அப்படின்னு சொல்லி போரை கட் பண்ணிட்ட. எப்படி ஐடியா? இப்படி ஏதாவது தாறுமாற செய்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுமே, அந்த சிவானந்தத்தை யார் நினைச்சீங்க? எனக்கு தெரிஞ்சு சிவானந்தம்னு ஒருத்தர் பொடி கடை வச்சிருக்காரு. புண்ணாக்கு கடை வச்சிருக்காரு. ஓஹோ, குடியில இருந்து புண்ணாக்கு போயிட்டாரோ? உங்களுக்கு என்னால அறிவு இருக்கா? அதானே, அவர் மாதர் நல சங்க தலைவர். ஏண்டா மணி, மாதர்கள்னா பொம்பளைங்க தானே, அந்த சங்கத்துக்கு சிவானந்தம் எப்படி தலைவர்? அத பத்தி உங்களுக்கு என்ன? இன்னைக்கு நான் ஒண்ணு திட்டவட்டமா சொல்றேன், இனிமே நீங்க இந்த போனை தொடக்கூடாது. இந்த வீட்லயே அது ஒன்னத்தான் நான் தைரியமா தொட்டுக்கிட்டு இருந்தேன், அதுவும் கூடாத ரொம்ப சரி. மணி அக்கா, பிரபல வடநாட்டு டான்ஸர் சுஜாதா அவங்க ட்ரூப்போட நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து தங்க போறாங்க, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்ய. அட, அந்த பெரிய டான்ஸர் சுஜாதாவா நம்ம வீட்டுக்கு வர ஒத்துட்டாங்களா? என்னடா அப்படி கேக்குற? எனக்கு இருக்கிற செல்வாக்குக்கு யாரடா நம்ம வீட்டுக்கு வர மறுப்பாங்க? டேய் மணி, இந்த காலத்துல காசு தான்டா கடவுள். காசு இருந்தா சுஜாதா என்னடா ஏமாந்தா அந்த கடவுளே வருவாரு. எதுக்கு சொல்றேன்னா, பிரபல பத்ரிநாத் சுவாமி சுக்கிரானந்தா இருக்கிறாரு, அவர் தென்னாட்டு சுற்றுப்பிரயாணம் செய்யும் போது வழியில நம்ம வீட்டுல வந்து தங்கிட்டு தான் போறாரு. லட்சுமி, எதையும் நல்லா யோசனை பண்ணிக்கிட்டு செய். நீங்க யார் அதெல்லாம் சொல்றதுக்கு? அதுவும் சரி. மணி, நான் தங்க வேலையா கொஞ்சம் வெளியில போயிட்டு வர்றேன், அது வரைக்கும் வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்க. உங்களை வந்து பேசிக்க. ஏமாமா, தெரியாம தான் கேக்குறேன், ஏன் இப்படி நடுங்கி சாகுறீங்க? உண்மையாவே உங்க பவர் அதிகாரம் இதெல்லாம் என்ன ஆச்சு? ஒண்ணு செய்ய, உனக்கு வயசானதுக்கு அப்புறம் நீ ஒரு ரெண்டாவது கல்யாணத்தை பண்ணிக்க, தானே தெரிஞ்சுக்க. நல்ல மாமா வந்து சந்திக்க போங்க. பாருங்க, வீட்டுக்கு காவலருங்க, நான் ஒரு பத்து நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன். அரே மணி, அரே மணி, அவளை கேட்க ரொம்ப பயமா இருக்கு. ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன் சேஞ்சா ஒரு 25 பைசா இருக்குமா, பொடி வாங்கணும், கஷ்டம் கஷ்டம். இந்தாங்க நாளனா. அப்பாடா, இன்னைக்கு பொடி காட்சி. அப்பா, ஏது உங்களுக்கு இந்த நாள்? டே, கொடுத்துறா கொடுத்துறா கொடுத்துறா. இதே மணி கொடுத்தது. இன்னைக்கு பொடி மட்டையே ரொப்பிடுவீங்க, உங்க ப்ராப்ளம் தீர்ந்தது. உங்க அருமையான ரெண்டாவது சம்சாரம். ஏ சித்தி வீட்டுல இல்லையா? அதான் இந்த புன்னகையா? அப்பா, ஒரு முக்கியமான சமாச்சாரம். நம்ம பிரேமா இருக்காளே. பிரேமா யாருன்னு கேட்டாதீங்க, உங்க மூத்ததாரத்து மக, என்னோட தங்க. எஸ் எஸ், அவளோட கணவருக்கு யாரோ ஒரு மடையன்,
அவன் கம்பெனில முக்கியமான வேலை கொடுத்திருக்கானா, அதுக்கு 3000 ரூபாய் டெபாசிட் கட்டணுமா, பணத்தை ஏற்பாடு பண்ணி வைங்க, நேர்ல வந்து வாங்கிக்கிறேன் எழுதிருக்கான். ஏண்டா ராமு, அந்த 3000 ரூபாய் நீ எப்படி சமாளிக்க போற? அதையும் என்ன கேட்டிருக்க, விளையாடாதீங்கப்பா, இது உங்க மகளோட வாழ்க்கை பிரச்சனை. வழக்கமான உங்க பயத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு சித்தி கிட்ட கேட்டு பணம் வாங்கித்தான் ஆகணும். ஏண்டா என் பொண்ணோட வாழ்க்கையில எனக்கு அக்கறை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. நேத்து கூட உன் சித்தி கிட்ட நைசா பிரேமா பேச்சு எடுத்து என்ன சொல்லிவிட்டா தெரியுமா? உன் சித்தி என்ன சொல்லிவிட்டா தெரியுமா? என்ன சொன்னாங்க? பிரேமாவுக்கு ஒரு சல்லி காசு கூட கிடையாது, போங்க வெளியே அப்படின்னுட்டான். உடனே வெளியே போயிருப்பீங்களே? கரெக்ட், உடனே நான் படுக்கையை சுருட்டிக்கிட்டு வெளியே வந்து படுத்துட்டேன். படுக்கையோட வெளியே போயிட்டீங்க, இதுக்கு ஏப்பா உங்களுக்கு ரெண்டாம் கல்யாணம்? அதெல்லாம் நீ கேட்க கூடாது. இப்ப இந்த வீட்டுல இந்த பையனோட சித்தப்பா யாருன்னு தெரிஞ்சாவணும். சித்தப்பா நான் தான்பா. சார் யாரே? என்ன சார், இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்னப்பா மகிழா, இப்ப இந்த வீட்டுல கலாட்டா பண்ண வந்திருக்கியா? எங்க பெரியப்பா மகன் உங்ககிட்ட வாங்கின கடனை திருப்பி கேட்கத்தானே வந்திருக்கேன். அப்படியா? அதானே எங்கடா 3 நாளா இந்த பயல வீட்டிலேயே காணுமேனு பார்த்தேன். என்னடா இதெல்லாம்? நீ சும்மா இருக்கப்பா. இந்தப்பா அந்த கடனை நான் ஏத்துக்கிறேன். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், அவன் சிவனேன்னு இருந்தான், அவனுக்கு சீட்டாரு கத்து கொடுத்தது நீ தானே, அவனை ரேசு கூட்டு போனது நீ தானே, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டான், இப்ப வந்து மிரட்டுறியா? நீ கூட நாம கோச்சுக்கிற, இந்த பையன் கஷ்டம்னு சொல்லி என்கிட்ட வந்தப்ப குடும்ப செலவுக்காக வச்சிருந்த பணத்தை எடுத்து கொடுத்து உதவி செஞ்சேன். இப்ப தங்கச்சி கண்ணாலாம் பணம் திருப்பி கேட்டா தப்பா? நீ சொல்றது சரிதான், சும்மா முகிலா உங்களை பார்த்தாலே எனக்கு திகிலா இருக்கு. உலகத்துல கஷ்டம் யாருக்குதான் இல்ல, அதுக்காக ஏன் அண்ணன் பையனை ஏன் கண்ணதுலயே கழுத்தை புடிச்சு தள்ளிட்டு வரீங்களே, இது நல்லா இருக்கா? நீங்களும் கொஞ்சம் மரியாதையா கேட்டிருக்கலாம். சரி இப்ப மரியாதையா கேக்குறேன், பணத்தை கொடுக்குறியா? கேட்டாராம், இந்த பணத்தை நீ எப்படி மேனேஜ் பண்ண போற? அது என்ன கேக்குறீங்களா? சும்மா இந்தப்பா நீ போயிட்டு அடுத்த மாசம் 1ஆம் தேதி வா, நான் தரேன். ஐயோ ஐயோ, இன்னைக்கு 31, நாளை காலையில அவன் இதே மீஷோட இங்க வந்து நிக்க போறான். இத பாருப்பா, நீ அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம் 1ஆம் தேதி வா. நீ இப்ப என்னன்றே? அடுத்த மாசம்ப்பா. இத பாரு, உன் வார்த்தை கட்டுப்பட்டு நான் இப்ப போறேன், ஆனா சொன்ன தேதி கரெக்டா வருவேன். வரேன்டா. சரி பா, நீ சரி பா. என்னயா பண்ணு, ஒரே வாட அடிக்குது, என்னைக்கு போட்டதே? யோ விடியங்காலையில 5 மணிக்கு போட்டதியா? பண்ண வாட அடிக்குது, உன் வாய் வாட அடிக்குது. பல்லாண்டு கண்ணனுக்கு சுட்டணி கூட வாயை கொப்பிட்டான். என்ன இன்னைக்கு பிசினஸ் ஒரே டல் ஆகுது? என்னடா ரேசா இன்னைக்கு? போடுதான்ச்சி காசு இல்லாம இருந்த, இவ்வளவு பெரிய டீ கடை வச்ச, அது ஒரு பெரிய கடைடா.
இத மாஸ்காஜோட போய் இப்படி போய் இவ்வளவு பிடிச்சேன். இந்த கைதுதான் என் சம்சாரம். எங்க ரெண்டு பேருக்கும் சைதாபேட்டில கல்யாணம் ஆச்சு. அந்த கையோட தேன் நிலவு என்ன பண்ண தண்டார்பேட்டைக்கு எகிறேன். தண்டார்பேட்டை தேன் நிலவு நல்லா இருக்கு மேடம். படிச்சோரா இருந்தது. அங்க இருந்து கொஞ்சம் தொலைவு சமுத்திரக்கார ஓரமா நடந்துட்டு போறா கத்திவாகவர். அங்க வவா கடை வடிவாளி சொல்லி அவன் தான் இவங்க மாமன். எங்களை விருந்து கூப்பிட்டுனான். சாப்பிட்டு பார்த்தா ராத்திரி 12 மணி ஆச்சு. தூங்க மாறல. தூங்க மாறல இடையில இப்படி மூச்சு பார்த்தா கண்ணுல ஒரு இரும்பு போட்டு தெரிஞ்சது. அவன் நல்லா சில்லற உள்ளவன். பார்த்தேன் ஒற்றை இரும்பு போட்டு உள்ளங்கிற மாலை தள்ளினு நீ இரும்பு போட்டியே உடச்ச. என்ன இவ்வளவு ஆச்சரியமா கேக்குறாங்க. இதெல்லாம் நான் பல்லாடினே செய்வேன். அப்புறம் அப்புறம் என்ன திருட்டு பணத்துல டீ கடை. அதுல என்ன விசேஷம் கலை? கேட்டாதான் சொல்லுவியா? கேள. என்ன விசேஷம்? முதல் முதல் புச்சா இந்த டீ கடையை தரகிறப்போ முதல் முதல் யார் சிங்கிள் டீ வாங்குறாங்களோ அவங்களுக்கு கால் சவரன் உட்டை. கால் சவர இன்னும் கும்பு தெரியுமா? அந்த கும்புல முண்டி வச்சு இந்த எச்ச பையன் யாரு? என் பொஞ்சாதிக்க என் மாம. அவாசி முட்டாயா அந்த கால் சவரத்தை? இது எங்களுக்கு தெரியாம போச்சு. ஏமா நின்னு இருக்கிற ஸ்நேகிதனுக்கு வந்திருக்கிறாங்க. உள்ள போய் பரோட்டா சால்னா ஏதாவது இந்த எடுத்துருவோமே. ஊருக்கு போயிருக்காளா? என்னது ரெண்டு மாசமா முழுதா மறுக்கியா? அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாத, இளம போயிடும். நம்ம சங்க கட்டட கார்பரேஷன் சார் இன்னும் கட்டலையா? போயே நான் உடனே கட்டிட சொல்றேன். ஓகே. ஓ யாரு ஜானகி? யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? நான் கொஞ்சம் உட்கார்ந்துக்கிட்டுப்பா. ஒண்ணுமில்ல, நம்ம ராமுவுக்கும் மாலிக்கும் செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணுமா? நான் கூட கேட்காதுங்கடான்னு சொன்னேன். ஆனா அவங்க தான் ஒரு சல்லி காசு கூட தரமாட்டேன். ஏ ராமு, முதல்ல நான் சொல்ற வச்சு எங்க சங்க கட்டட கார்பரேஷன் டாக்ஸ கட்டிட்டு வா. அதுக்கு வேற ஆளை பாருங்க. சங்கமா நடத்துறீங்க சங்கம். அவன் இங்க சோத்துக்கே பறக்கிறான். இருக்கட்டும், நானும் ஒரு நாளைக்கு இந்த வீட்டுல தவையில அடிக்கிறேன். என்ன திமிர், யார் கிட்ட பேசிட்டு போறான்? என்ன சொல்லிட்டு போறான் பாத்தீங்களா? உங்க புள்ள அவனுக்கு ஏதோ தவையில அடிக்கணும்னு ஆசை போல இருக்கு. அடிக்கட்டமே. டேய் மாமி, நீயாவது கட்டிட்டு வாடா. கொடுங்க கொடுங்க. மாலிக்கு பறக்கிற டிமாண்டுக்கு பணத்தை இவன் கையில கொடுத்த நிச்சயமா கார்பரேஷனுக்கு போய் சேரா. பேசாம அதை கிட்டே கூட நானே கட்டிடுறேன். பொடிக்கடை இல்லையா சிதபா? இப்படி வரீங்களா? இருடா, உங்களுக்கு ஆண்டவனா பார்த்துதான் தைரியத்தை கொடுக்கணும். கருமம் கருமம். என்ன சொல்லிட்டு போற பாத்தியா? என்ன சொல்லிட்டு போற பாத்தியா? என்ன இவனுங்க ஒரே அடியா தலைச்சுக்கிறானுங்க? இந்த வீட்டுல இவனுங்க என்ன வேலை செய்யறானுங்க? வேலை வேலைக்கு கொட்டிக்கிறானுங்க. அது ஏதோ தருதிர பசி நல்லா தின்னு தொலைக்கிறாங்க. ஊழியட்டம். நீ சொல்ற மாதிரி வேலையும் செய்யலாம். நான் உண்மையாவே சொல்றேன், என் தம்பி மணி ஒருத்தன் தான் இந்த வீட்டு வேலை எல்லாம் செய்யறான். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த ரவி ரப்பர் பிளான்டேஷன்ஸ்ல வேற நான் 2 லட்சம் ரூபாய் ஷேர் போட்டிருக்கேன். நான் சங்கத்தை கவனிப்பனா வீட்டை கவனிப்பனா? ரப்பரை கவனிப்பியா? ரொம்ப கஷ்டம் தான். வேற வழியே இல்லை. எனக்கு உதவியா இருக்க உடனே ஒரு லேடி செக்ரட்டரி தேவை. நீங்க என்ன செய்யறீங்க, பேப்பர்ல நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்து நல்ல நற்சாட்சி பத்திரங்களோட ஒரு பெண் காரியதரிசி தேவை அப்படின்னு விளம்பரம் கொடுத்துட்டு வாங்க. இப்பவே கொடுத்துறேன். அப்ப நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க. இன்னைக்கு என் சம்பந்தப்பட்ட வேலையா நீங்க வெளியே போறதுனால இந்தாங்க உங்க பேட்டா 1 ரூபி. இவளை தொட்டு தாலியும் கட்டிட்டு இப்ப பேட்டாக்காக இவகிட்டயே கையேந்தி நிற்க வேண்டியிருக்க. இது நல்லாவா இருக்கு? இட்ஸ் ஆல் ரைட். அவளை பொறுத்த வரைக்கும் ஐ ஆம் எம்ப்ளாய்ட் ஆஸ் எ ஹஸ்பண்ட். என்ன புருஷனை வேலைக்கு வச்சிருக்கிற. கவலை விடுறா, நாளை பத்தி நினைக்காத. நேத்த மறந்து இன்னைக்கு அனுபவி. சும்மாடா, நான் என் தங்கச்சியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவன் ஒருத்தன் நல்லா மாட்டினீங்கடா பாருங்க. இந்தப்பா ராமு, உன் பேச்சு கட்டுப்பட்டு தானே ஒண்ணாம் தேதி பணம் கேட்க வராம இருந்தேன். இப்ப என்ன சொல்றான் அந்த பையன் பணத்துக்கு? இருப்பா, இதை பாரு. அடுத்த மாசம் 1ஆம் தேதி இவன் வரலனாலும் நான் வந்து பணத்தை தரேன். நீ எவ்வளவுடா கொடுக்கணும்? கடைசியா 75. இன்னொரு 25 எடு. 100 வாங்கிக்க. ஆள விடுங்கப்பா. இன்னைக்கு நாட்டுல எவன் சில்லறைக்கு தகராறு இல்லாம இருக்கணும். இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு கலகலமா வருது. நீ ஏன் கண்டு கவலைப்படுற? எங்கயா பணம்? என் ஃப்ரெண்டு. ஏயா, பணம் கேட்கறதுக்கு ஒரு வேலை நேரமே கிடையாதா? கண்ட நேரத்துல வந்து புந்துட வேண்டியதா? எடியா பணத்தை, உனக்கு என்னையா பணத்தை? நான் மாசம் பார்த்தா கரெக்டா வட்டி கட்டுற உன் தைரியம் அசல் கேக்குற. கண்ணிமா பிளேட் எடு. வர வர நிம்மதியே எல்லாம் போச்சுப்பா. நீ எங்கடா வந்த? நாங்க ரெண்டு பேரும் பார்க்கல குஷா இருக்கலாம் வந்தா வீட்டுக்காரன் துரத்தினாப்பா. நம்ம ஸ்னேகிதாலுமே அடி கடைக்கு வரல அவங்கதான். இன்கேஸ் அதானா நாங்களும் ஜாலியா பார்க்கல இருக்கலான்னு வந்தோம். மாட்டிக்கிட்டோம் கடைக்காரங்கிட்ட. எங்க போனாலும் தரத்துறாப்பா. காசு இல்லாதவன் மனுஷனே இல்லை.
நீ என்ன கொஞ்சம் கவனிங்களே. டாக்டர் ஐயா எப்ப வருவாரு? டாக்டர் இப்ப வந்துடுவாரு. இப்ப வந்துடுவாரா? ஆமா. என் பொண்ணு ரமாவை என் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு டாக்டர் ஐயா ஒத்துக்கிட்டாருல்ல? இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு மூளைக்கோளாறு ஓரளவுக்கு தான் குணமாயிருக்கு. ஓரளவுக்கு? ஆமா. இருந்தாலும் உங்க பொண்ண உங்க கூட அனுப்புறதுக்கு டாக்டர் ஒத்துக்கிட்டாரு. பாரியா, நாளைக்கே உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகி அவன் புருஷன்கிட்ட எதையாவது கேட்டு அவன் ஏதோ ஒரு யோசனையில இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான், அவனை அப்படியே அடிச்சு கடிச்சு குதறி உதறி தள்ளி தானும் மயக்கமா தப்புன்னு விழுந்துருவான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என் பொண்ணை பத்தி கேட்டா ஏதோ நாயை பத்தி சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா ஐயா, அவன் எதையாவது கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது. நல்ல அருகையா நீங்க வைத்தியம் பார்த்த லட்சணம் என்ன நினைச்சுட்டீங்க? இங்க ஆஸ்பத்திரியை பத்தி முன்ன உங்க பொண்ணு இங்க வந்தப்போ சௌத்த பார்த்தே சிரிச்சுக்கிட்டு இருந்தா, அதை நிறுத்தணும். ராத்திரி 12 மணிக்கு பஞ்சு விட்டா கேட்டா, அதை நிறுத்தணும். முன்னெல்லாம் எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ இல்லன்னு சொன்னவன மட்டும்தான் அடிக்கிறான். இஸ் இட் நாட் இம்ப்ரூவ்மென்ட்? நான் ஒண்ணுமே சொல்லலீங்களே. ஏதோ விதிப்படி நடக்கட்டும். சத்து புட்டு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமே நினைக்கிறேன். சீக்கிரமா கொஞ்சம் பொண்ணை கூப்பிடுங்களேன். அவசரப்பட்டா எப்படி? டாக்டர் வந்ததும் சர்டிபிகேட்ல கையெழுத்து வாங்கி உங்க பொண்ணை உங்க கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். சர்டிபிகேட்டா? அதே அவையா கேட்டா? கேட்டாலும் கேட்காட்டாலும் எங்க டாக்டர் கொடுப்பாரு. நீங்க இப்ப இவளை இந்த நர்சிங் ஹோம்ல இருந்து அறகுறையா அழைச்சிட்டு போறீங்க. நாளைக்கே இந்த கேஸ இன்னொரு நல்ல டாக்டர் குணப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்படலாம். அப்ப அந்த டாக்டர் பழைய டாக்டர் ரிப்போர்ட் எங்கேன்னு கேட்பாரு. அதுக்காக முறைப்படி நாங்க ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறது வழக்கம். அந்த சர்டிபிகேட்ல உன் டாக்டர் என்னதான் எழுதுவாரு? ஏற்கனவே எழுதியாச்சியா? படிக்கிறேன். 18 வயதுள்ள ரமா என்ற இந்த பெண் சாதாரணமாக நல்ல மனநிலையில் தான் இருப்பாள். ஆனால் தான் கேட்பதை யாரும் தருவதில்லை என்ற தாழ்வு மனப்பான்மையை அவள் அதிகமாக வளர்த்து கொண்ட காரணத்தால் அவள் சில சமயங்களில் நிலை தடுமாறி விடுகிறாள். இம்மாதிரி சந்தர்ப்பங்களில் அவள் வெறிபிடித்தவள் போல் மாறலாம். ஆகையால் அவளிடம் அன்பு செலுத்தி அவள் விரும்புவதையெல்லாம் கொடுத்து அவளை சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் நாளடைவில் அவள் குணமாகலாம். இப்படிக்கு டாக்டர் இருதயம். இது சர்டிபிகேட் ஐயா? இதை எடுத்துட்டு போய் 4 பேர்கிட்ட காமிச்சா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? ஆமா, இதை நான் கிழிச்சு போட்டா நீ என்ன பண்ணுவ? பைத்தியத்துக்கு அப்பம் தானே, நீ வேற என்ன செய்வே? இந்த பாரியா, நீ கிழிச்சு போடு இல்ல கொளுத்தி போடு, நாங்க பாட்டுல எழுதி கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆஸ்பத்திரிக்குள்ள ரயில் விடுறானு பார்த்தா நம்பமாவ. அப்பா, அப்பப்பா, எப்பப்பா வந்தீங்க? பரவாயில்லையே, என்ன நீ அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டியே. அப்படி கேக்குறீங்க? காக்கா தன் குட்டியும் மறக்கலாம், குளத்து தண்ணி மீனையும் மறக்கலாம், வட்டி கடைக்கார வட்டியும் மறக்கலாம், எங்க நெய்னாவ மறக்க முடியுமா? என்ன தத்துவம், என்ன தத்துவம்! அடாடா, என் குழந்தை இப்படி மடியில உக்காந்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? பரவாயில்லையே இந்த டாக்டரும், என் குழந்தை என்ன நல்லா பேசு. நல்லா தான் பேசுவா, ஆனா கேக்குறதான் சரியா கேட்க மாட்டா. இந்தம்மா, உங்க அப்பா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்காரு. அப்படியா அங்கிள்? செக்ரட்டரி அங்கிள், நானு உங்களை விட்டு போறேன்ல. ஆமா, அதனால உங்க ஞாபகார்த்தமா என்னது எனக்கு அந்த தொப்பி வேணும். தொப்பி என்ன? நீ கேட்ட தலையே தருவேனே இல்லன்னு சொல்ல மாட்டேனே. நல்லா இருக்க? நல்லா இருக்கு. ஹாய் பை. அப்பா இந்த பை எனக்கு வேணும். நான் செய்ய கூட கிறுக்கு பையன் புள்ளியா குடுத்துருக்கியா? அப்புறம் டாக்டர் எவையா பில்லு தருவா? குடுத்துருக்கியா? தரமாட்டேன். 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 முடியாது. படிச்சு படிச்சு சொன்னேன், அவன் எதை கேட்டாலும் இல்லன்னு சொல்லக்கூடாது. முன்ன அவங்க அம்மா கிட்ட வாங்கினேன், இப்ப இவகிட்ட வாங்குறேன். இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வை, பேசிக்கிட்டே வாங்கலாம். சும்மா இருக்கட, நீங்க நல்லா இருக்க குணப்படுத்துற லட்சணம். நாளைக்கே என் உயிர் வேணும்னு கேட்டா கொடுத்துட வேண்டியதா? ஒன்னே ஒண்ணு தானியா இருக்கு. அப்பா
நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க, இவ பேரும் ராமா. நான் பரீட்சை எழுதிருக்கட்டும், நீங்க எனக்கு தெரியாம என்னோட ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டிங்களாமே. அது என் கடமைமா, வா ரூமுக்கு போலாம். ஒரு நிமிஷம், மிஸ்டர் சதாசிவம் பாவம். ஆமா சார், காலையில இருந்து தம் பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆயிசி சதாசிவம், சதாசிவம் உங்க பொண்ண ஓரளவு குணப்படுத்திட்டோம், நீங்க என்ன செய்றீங்க? ஊர் காய்ச்சிட்டு போய் அது எதுக்காட்டாலும் இல்லன்னு சொன்னா உங்களுக்கு வேண்டாம் சார். இப்ப இங்க ஒரு பெரிய டெமான்ஸ்ட்ரேஷனே நடந்தது, அதாவது ஒத்திகையே நடந்தது. இந்த மனுஷன் உங்க புண்ணியத்துல நல்லா அனுபவிச்சேன். ஆயிசி ஆயிசி, நீங்க மட்டும் சர்டிபிகேட்ல கையெழுத்து போட்டுருங்க, நான் உடனே அனுப்பிச்சிடுறேன். சர்டிபிகேட் ரூம் கொண்டாயா? வா மரமா போலாம். இதே தேவையில போல் இருக்க. இன்னைக்கு காலையில பேப்பர்ல ஒரு பெண் காரியதர்சி தேவைங்கிற விளம்பரம் பார்த்தேன். அந்த வேலைக்கு நான் முயற்சி செய்யலாம்னு இருக்கேன். அதனால நீங்க தயவு செஞ்சு எனக்கு ஒரு நர்சாட்சி பத்திரம் கொடுக்கணும். பிரபலமான நீங்க என்ன உங்களுக்கு தெரியும் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். கூப்பிட்டீங்களா சார்? அதாவது நம்ம ரமாவுக்கு சர்டிபிகேட் வேணுமா? அதாவது இந்த ரமா வெரி வெரி நல்ல பொண்ணு, ரெண்டு வெரி ரெண்டு வெரி வெரி படிச்ச பொண்ணு, இங்க ரெண்டு ரெண்டு வெரி வெரி கெட்டிக்கார பொண்ணு. டாக்டர், என்னதான் நீங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டரா இருந்தாலும் இப்படி வார்த்தைக்கு வார்த்தை வெரி வெரி தேவையா? நான் சொன்னதை நீ ஐடியா பண்ணி தமிழ் எழுதி டைப் பண்ணி கொண்டா போ. ஆமா இது போதுமா? இன்னும் நாலு வெரி பெண் மிக மிக நல்லவள், சிறு கொஞ்சம் எனக்கு தெரியும். சிறு குழந்தையிலிருந்தே எனக்கு தெரியும், எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் மிக சுறுசுறுப்புடன் கவனிப்பான். சனிய லெட்டர் அங்க, அந்த பொண்ணு லெட்டர் இங்க. வணக்கம். வணக்கம். யாரு? நான் மிஸ்ஸஸ் லட்சுமி வராகத்தை பார்க்கணும். நான் தான் அது. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். நீங்க பேப்பர்ல செக்ரட்டரி ஒன்னு அட்வர்டைஸ் பண்ணிருந்தீங்களே, அந்த வேலைக்கு தான் நான் வந்திருக்கேன். ஐயோ நேரமாச்சு, என் மாமியார் ஊர்ல இருந்து வரேன் சொன்னாங்க, நான் உடனே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரணும். வரேன். இது பாருமா, ஏதாவது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கேன். சர்டிபிகேட் எஸ் எஸ் இருக்கு. டாக்டர் இருதயம் கொடுத்திருக்காரு என்ன பத்தி சர்டிபிகேட். இத பாருங்க, நல்லாவே எழுதிப்பாரு. அம்மா, டாக்டர் ஹிருதயமா உனக்கு இந்த சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு? ஆமா மேடம், எனக்கு அவரை நல்லா தெரியும், என்னையும் சின்ன வயசுல இருந்து அவருக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே தெரியுமா? அதான் கரெக்டா சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. இல்ல, என்ன பத்தி நல்லாவே எதிர்க்காரு. இன்னும் கூட நாலஞ்சு வரை சேர்க்கிறேன்னு சொன்னாரு. நான் தான் வேணாம் சார், என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறது இது போறேன்னு சொல்லிட்டேன். இன்னும் வேற எழுதுறதா இருந்தாரா? ஆமா மேடம்,
மேடம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுமே. தெரியுமா? நானும் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன், நீங்களும் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? போன ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு உறவு இருந்திருக்கணும் தெரியுது. அதனாலதான் நானே இப்ப உங்களை தேடி வந்திருக்கேன். மேடம், தேடி வந்து என்ன மோசம் செய்யாதீங்க மேடம். மத்தவங்கள மாதிரி நீங்களும் எனக்கு வேலை இல்லேன்னு சொல்லிடாதீங்க மேடம். இல்லேன்னு சொல்ல போறீங்களா? இல்லேன்னு சொல்ல போறீங்களா? இல்லேன்னு சொல்ல மாட்டேனே. அதான் சர்டிபிகேட்ட நல்லா படிச்சுட்டேனே. அப்படி எல்லாம் சிரிக்காதேம்மா. ஏ மேடம், அவங்க வாயில இல்லைங்கிற வார்த்தையே வராது. நன்கொடை கொடுக்கறது, ஏழைகளுக்கு உதவுறது, இதத்தான் அவங்க கடமையா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வேலை கிடைச்சாச்சு. அவசரப்படாதீங்க மிஸ்டர் செட்டியார், என்னோட நிலைமை தெரியாம என்னமா இப்படி சொல்றீங்க? அப்ப எனக்கு வேலை இல்லையா? இல்லையா? உண்டுமா? உண்டு. அதுக்காக நீ இப்படி உணர்ச்சி வசப்படாத. நான் வந்து உன்னை எங்க சங்கத்துல போட்டுக்கலாமா இல்ல வீட்லயே வச்சுக்கலாமா அப்படிங்கறதுலதான் ஒரு சிறு குழப்பம். என்ன அப்படி சொல்றீங்க? பேசாம வீட்டோடய இருந்துட்டு போட்டுமே. அதானே, வீட்டுல பொறுப்பா போன் எடுக்கிறது கூட ஆள் இல்ல, இருந்துட்டு போட்டுமே. நீங்க சொன்னா சரிதான், நீ வீட்டோடயே இருமா. மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அனாதையான எனக்கு ஆதரவு காட்டின உங்களை நான் மறக்கவே மாட்டேன் மேடம். என் ரூபங்க அவசரப்படாதீங்க சார். முதல்ல இந்த சர்டிபிகேட்ட படிச்சு பாருங்க. அப்படி என்ன எழுதி இருக்குது படிங்க. தெரியும், 18 வயது உள்ள ரமா என்ற இந்த பெண் சாதாரண வெறிபிடித்தவளை போல் மாறுவாள். நம்பவே முடியலையே. அதான சர்டிபிகேட்ல இருக்கிறதுக்கும் அந்த பொண்ணு நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. அதான் டாக்டரே எழுதியிருக்காரு, சாதாரணமா தான் இருப்பா, இல்லேன்னு சொன்னாதான் ஆபத்துன்னு. பாவம், இந்த மாதிரி குறை உள்ளவங்களுக்கு நீங்க ஆதரவு காட்டாம வேற யாருமா ஆதரவு காட்டுவாங்க? அதுவும் சரிதான். அம்மா, இந்த ஊர்ல இருக்கிற குருடு செகுடு இதுக்கெல்லாம் நீங்க தான் ஹெல்ப் பண்றீங்க. கூட ஒரு பைத்தியம் தானே, இருந்துட்டு போட்டுமே. ஏதோ தொல்லை இல்லாம இருந்தா சரிதான். ஏன் சார், இப்ப நான் அவளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதனால அவ பைத்தியம் அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்குதான் நான் கொஞ்சம் பயந்தேன். கொஞ்ச நாளைக்கு பாருங்க, அப்படி ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துடுறது. யாரு கண்டாங்க? நாளைக்கே என்னோட அன்புனால அவ சரியானாலும் ஆயிடலாம். எனக்கு என்னமோ அவளை பார்த்தா நல்லா முன்னுக்கு வருவான்னு தான் தோணுது. அதுல பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டுல உள்ள மத்தவங்களுக்கு இந்த குறை தெரியக்கூடாது. ஏன்னா அவ காதல விழுகும்படியா பைத்தியம் பைத்தியம்னு பேசினா அதனால அவளுக்கு பைத்தியம் அதிகமாயிருச்சுன்னா. ஆமா ஆமா, நீங்களும் சொல்லாதீங்க, நானும் யார்ட்டையும் சொல்லுவேன். மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம், ஐ அம் சோ சாரி மேடம். உள்ள ஃபைல போட்டு பார்த்துட்டே இருந்தேன், அதுக்குள்ள ஒரு கரப்பாம்பூச்சி இருந்தது. எனக்கு கரப்பாம்பூச்சினா ரொம்ப பயம் மேடம், அது கண்டா பிடிக்க கூட பிடிக்காது. அதனாலதான் என் அறியாம ஃபைல தூக்கி போட்டேன் மேடம். மேடம், வேலைக்கு வந்ததும் வராததுமா இப்படி மரியாதை குறைவா நடந்துக்கிறேன்னு என்ன வேலை விட்டு அமிச்சாதீங்க மேடம். என்ன மன்னிச்சிருங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரே மேடம், உள்ள போய் மத்த பையெல்லாம் பாக்குறேன். வரே சார், உங்களுக்கும் வரே சார். பேசுறதெல்லாம் ஒழுங்காத்தான் பேசுது, ஆனா சமயத்துல சிரிக்குது, அங்கதான் இனிக்குது. பாக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா தான் அவளை வழி கொண்டு வர முடியும். நீங்க திடமா இருங்க, நாம போயிருவோமா? போலாம் அம்மா கிட்ட பையில வாங்கிட்டு போலாம். அம்மா, நம்ம சங்கத்து பையில தாரீங்களா? சங்கத்து பையில மாடியில தான் எங்கேயும் வச்சிருக்கேன், இருங்க பாத்து எடுத்து எடுத்து வர. ஓய், சங்கத்து கணக்க கேட்டு எல்லாரும் நம்மள குடையிறாங்க, நாமளும் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இந்த லட்சுமி அம்மா பையில நம்ம கிட்ட காட்டவே மாட்டேங்கிறாங்களே. அதானே, எனக்கு என்னன்னு புரியலையே. அடே, நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? நானும் காலையில இருந்து யாராவது வரமாட்டாங்களான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறேன். நல்லா மாட்டிக்கிட்டீங்க. என்ன? ஒண்ணும் இல்ல, ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன், சில்லறையா ஒரு 25 பைசா இருக்குமா, பொடி வாங்கணும். என்கிட்ட சில்லறையே கிடையாது, எல்லாம் நோட்டு தான். அப்படியா? ஒரு நோட்டு அப்படி தள்ளுங்க, சில்லறையா அப்புறமா தரேன். ஒரு நோட்டு தானே, சும்மா தள்ளுங்க. நோட்டை தள்ளுறதா எப்படி? தள்ளுமையா? இதெல்லாம் 100. அபாரா, இன்னைக்கு பொடி காட்சி. ஐயோ, நாங்க வீட்டுக்குள்ள போயிட்டு வரோம். எனக்கு 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 இருக்கப்பா, ஏன்பா பறக்குறீங்க? பள்ளிக்கூட நிதி, பாவூரா? அது எங்க இருக்குது? அதாவது செங்கல்பட்டுக்கும் தாம்பரத்துக்கும் நடுப்புற இருக்கு.
பாவம் அந்த ஊர்ல பள்ளிக்கூடமே இல்லையா, அதுக்காக நாங்க நிதி சேர்க்கிறோம். ஆமா சார், உங்களால முடிஞ்ச நன்கொடைய கொடுக்க சார். ஆமா சார், உங்களுக்கு தானே இந்த மாதிரி காரியங்களோட அருமை தெரியும். எடுக்க சார், கொடுக்க சார், கொடுக்க சார். இப்ப என்கிட்ட எதுவும் இல்ல. எதுக்கும் அப்புறமா என்ன வந்து வீட்டுல பாருங்க. ஐயோ சார், எங்களுக்கு அதிகமா ஒண்ணு வேண்டாம் சார், ஒரு 100 ரூபாய் கொடுங்க. அட, அது கூட இப்ப இல்லங்கிறேன். போய் சொல்றா பாக்க, இப்பதான் கத்த கத்தியா நோட்ட வெளியெடுத்து காமிச்சார பாக்க. இருக்குமா, இருக்குமா, இருக்குமா சார். நாங்க எங்களுக்காக கேட்கிறோம், பள்ளிக்கூட பையங்களுக்கு தானே சார். ஆமா சார், எடுக்க சார், கொடுக்க சார். லட்சுமி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கவே வேண்டாம். 100 ரூபீஸ் 100 தானே? எங்க லட்சுமி அம்மா காணோம்? லட்சுமி அம்மா பையில எடுத்துட்டு வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்த குற்றத்துக்காக தண்டமா இவங்களுக்கு 100 ரூபாய் அழுதுட்டேன். கழிச்சுக்காதீங்க சார், தர்மம் தலை காத்து சார். இதை பாருங்க சார், இது என்ன? இது புயல் நிவாரண நிதி. பரவாயில்ல, பசங்க பல சேவையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா, இன்னும் நாட்டுல புயலே அடிக்கல, அதுக்கே நிதி? ஏ சார், இனிமே நாட்டுல புயலே அடிக்காதா? அடிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க கையேந்தி நிக்கணுமா? முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா? ஏ சார், அந்த காத்துல உங்களை எங்க சார் போய் தேடுறது? எங்களால முடியாது சார், இப்பவே கொடுத்துருங்க சார். லட்சுமி அம்மா ஃபைலுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், நம்ம ரெண்டு பேர் கருமாதி நிதிக்குன்னு நம்ம கிட்டயே வசூல் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதனால புறப்படுமா? அதுவும் சரிதான், நாங்க லட்சுமி அம்மாட்ட அப்புறமா வந்து ஃபைல வாங்கிக்கிறோம். நாங்க வர்றோம். சரி, நீங்க எல்லாம் யாரு? இதெல்லாம் என்ன நிதி? நீங்களும் லட்சுமி அம்மா பாக்கத்தான் வந்திருக்கீங்களா? இந்தாங்க இத பாருங்க. இல்லடா, பாவூரா போயலாம். கத்தப்படாதியப்பா, அவங்க எதுக்கு கொடுத்தாலும் அப்புறம் அவ பிரிச்சுக்குவா. I'm so sorry, என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. நானே இப்பதான் லட்சுமி அம்மா கிட்ட புது காரியதரிசி வந்து சேர்ந்திருக்கேன். புதுசாவா? காரியதரிசியாவா? லட்சுமிகா, எப்ப சேர்ந்த நீ? இப்பதான். என்ன, ஒரு வார்த்தை கூட அவ கேட்கல? உங்களை எதை கேட்டுக்கிட்டு செய்யறாங்க? அம்மா, புது காரியதரிசி. நீ ஒண்ணு நிதி கொடுக்க வேணாம், இப்ப அவங்க குடுத்துட்டு போறாங்களே, அத லட்சுமி அம்மா கிட்ட சொல்லாம இருந்தா அதுவே போதும். என்ன என்ன, யாருக்கிட்ட எதை சொல்லாம இருக்கணும்? ஒண்ணுமில்ல மேடம், உங்களை பாக்கத்துக்கு செட்டியார் வந்திருந்தாரு. ஆமா, அவரு இவங்களுக்கு 100 ரூபாய் டொனேஷன் கொடுத்தாரு, அத உங்ககிட்ட சொல்ல வேணாம் சொல்றாங்க. அப்புறம் எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்து நிதி கேக்குறாங்க. வாட்? பாவூர் பள்ளிக்கூட நிதி? ஏற்கனவே அங்க 2 பள்ளிக்கூடம் இருக்கு, அதுக்கே படிக்க பசங்க இல்ல. வந்து வந்து வந்து, நீங்க எந்த பாவூர சொல்றீங்க? நீங்க சொல்றது எந்த பாவூர்? அதை எப்படி நாங்க அவசரப்பட்டு சொல்ல முடியும்? முதல்ல நீங்க சொல்லுங்க. ஏ லட்சுமி, நீ சொல்ற பாவூர் இந்த தாம்பரத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவுல இல்லையே? அது ஆவடி பக்கத்துல. ஆவடி பக்கத்துலயா? அப்ப அது இல்ல, அது இல்ல. அது மேல் பாவூர், இது கீழ் பாவூர். மேல் பாவூர் கீழ் பாவூரா? எனக்கு என்னமோ இதெல்லாம் உண்மையா தோணல. கரெக்ட் மேடம், இந்த மாதிரி போலி ஆசாமிகள் எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். அம்மா, புது காரியதரிசி எங்களை எல்லாம் யாரு நினைச்சுட்டு பேசுறது? பேசு. இருக்கடா, இருக்கடா. அம்மா, புது காரியதரிசி, முதல்ல நாங்கெல்லாம் யாருங்கிறத நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நான் இருக்கேனே லட்சுமியுடைய செகண்ட் ஹஸ்பண்ட். ஐ மீன் லட்சுமி இருக்காளே என்னுடைய 2வது மனைவி. இவன் இருக்கானே என் மூத்த தாரத்துடைய மாவன் ராமு. அவன் இருக்கானே என் அண்ணன் மாவன் மாலி. I'm sorry சார், நீங்க எல்லாம் யாரும் தெரிஞ்சுக்காம நான் தவறா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். ரமா, நீ ஒண்ணு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், இவங்க எல்லாம் இந்த வீட்டுல தண்ட சோறுங்க. நினைச்சேன். அக்கா, அக்கா. என்ன மணி? பேங்க்ல எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தாரு, நீங்க சொன்னபடி பணத்தை கட்டிட்டேன். ஆமா, இவங்க யாருக்க? மணி, இனிமே உன்ன அதிகமா வேலை வாங்க மாட்டேன். மீட் மை நியூ செக்ரட்டரி ரமா. ரமா, இவன் என் ஒரே தம்பி மணி. உங்க தம்பியா? உங்க தம்பியா? வணக்கம் சார், வணக்கம் சார். பாத்தியாடா, அவங்க தம்பி இன்னொன்னு எல்லாம் ரெண்டு ரெண்டுடா. இரண்டிற்கு பிறகு எப்போதும் வேண்டாம். என்ன அவலமான வாழ்க்கை இது? இந்த வீட்டுல இவ்வளவு பணம் இருந்தோம், நாமெல்லாம் கையில காசு இல்லாம கஷ்டப்படுறமே, இது நல்லா இருக்கா? இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். முடிய சீக்கிரம் இந்த பாக்கெட் நிறைய, எல்லார் பாக்கெட் நிறையவும் பணம் வந்தாகணும். அப்பா, இங்க வாங்களே, ஒரு பிரமாதமான ஐடியா. சீக்கிரம் போக, மறந்துடுவா. ராமு கேட்டா, என்னடா அது ஐடியா? அப்பா, உங்களுக்கு என்னவோ சித்தி கிட்ட பணம் கேட்க துணிச்சல் வரப்போறதே இல்ல. பார்த்தோம், அதனால சித்தி அசந்து இருக்கிற சமயம் பார்த்து அவங்க பீரோல இருந்து ஒரு 25,000 ரூபாய் அடிச்சுடுவோம். ஏண்டா, நீ என்ன எடுக்க சொல்றியா இல்ல திருட சொல்றியா? ரெண்டாவது சொன்னதுதான். எக்ஸலண்ட் ஐடியா, பிரில்லியன்ட் ஐடியா. சரின்னு சொல்லுங்க சித்தப்பா, சரின்னு சொல்லுங்க சித்தப்பா. அப்பா, நீங்க மட்டும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா என் தங்கச்சி கஷ்டம், ஏன் தொல்ல அவன் தகராறு, உங்க பொடி தொல்ல எல்லாம் தீந்துடும். இல்லடா சொல்ற. அப்பா, ஒரு கணவன் மனைவி பீரோல இருந்து பணம் எடுத்தா அது செலவுக்கு எடுத்ததா தான் ஆகும், திருட்டாகாது. அதையே இவனோ நானோ செஞ்சா டேஞ்சர். எப்படி சட்டத்தை ஒட்டைக்கிறோம் பாத்தீங்களா?
டேய் சும்மா சொல்ல கூடாது, உனக்கு நல்ல கிரிமினல் மூளடா. இந்த மாலிபாயலோட சகவாசமா? சித்தப்பா ராமு சொல்றது ரொம்ப கரெக்ட். அப்படி நாம என்ன பெரிய தப்பு செய்யறோம்? நம்ம குரூப்போட கஷ்டங்கள் தீரணும் தானே. சரின்னு சொல்லி இத பாருங்கடா, ஐடியா என்னமோ நல்ல ஐடியா தான், ஆனா நான் திருட மாட்டேன். எனக்கு பயமா இருக்குப்பா, லட்சுமியுடைய உருவம் எப்போதும் என் கண்ணு முன்னாலேயே நிக்குதுப்பா. கண்ண மூடிட்டு அடிச்சுட்டு வந்திருக்கப்பா. ஒண்ணு செய்ய, சட்டத்தை ஒட்டச்ச பாரு. அதே மாதிரி நீயே பீரோவையும் ஒட்டச்சு அந்த பணத்தை எடுத்துட. அப்படி ஓம் பேர்ல ஏதாவது பணி விழுந்தா குடும்ப செலவுக்காக நான் தான் எடுத்தேன் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்படி ஏன் ஐடியா? பணத்தை எங்க வச்சிருக்காங்கன்னு பாத்துவோம். ஐயோ மாடிக்கா, ஏண்டா உன் சித்தி வீட்டுல இல்லாத போதா? என்ன வீட்டுல இருக்கும் போதா தேடுவாங்க? சித்தி பணத்தை எங்க வச்சிருக்காங்க? மரியாதையா சொல்லுங்க. ரொம்ப மரியாதையா சொல்றேன், எனக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களை விட போறது இல்ல சித்தி. ரூம பத்தி எனக்கு தெரியாதா? அங்க இல்ல, உங்களுக்கு தெரியாதுப்பா. அங்க இருக்க கட்டுக்கு அடியில ஏதோ மர்மம் இருக்கு. மர்மம் கட்டிலுக்கு அடியில இல்ல மேலையும். அடிக்கடி அரைஞ்சுக்கிட்டே இருக்கா. அப்படியா? அடாரா, என்ன அப்பாவும் புள்ளி அபூர்வமா ஒண்ணா இருக்கீங்க மாடியில? ஒண்ணும் இல்ல, இவன் ஒரு வேலை வேணும் அப்படின்னா வேலை வேலை. சரி, லட்சுமி கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வெளியே போனீங்க, இப்ப நீ மட்டும் தனியா வந்திருக்கற. அதா லட்சுமிமா, அவங்க கொத்து சாவி இங்க எங்கயோ மறந்து வச்சிட்டாங்க. நீ போய் முதல்ல அதை எடுத்து ஜாகிரதையா வச்சுக்க, பின்னால நான் வரேன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? அடாராடா இருக்குதா? நீ குடும்ப எழுதிருக்கா? சந்தித்தேன்.
இப்படி ஒரு சான்ஸா நமக்கு? அப்பா இந்த வீட்டுக்கு வில்லனா மாறலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள இவன் என்ன ஹீரோ ஆக்க பாக்குறாளே. பரவாயில்ல, குழு குழு நல்லாதான் இருக்கிறான். என்னடா கையில காசே இல்ல, இன்னைக்கு எவனாவது மாட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. எவன் மாட்டுவான்? வர வர எல்லா அப்பாயிலும் ரொம்ப கேர்ஃபுல் ஆயிட்டானுங்க. இதடா சிரிக்கிற, அசடி வடிகிற, தய வந்தா எல்லாம் வழியண்டா. இதா கையில லேடிஸ் கர்ச்சீப், செக்ரட்டரி கர்ச்சீப், செக்ரட்டரி கர்ச்சீப் உன் கையில. செக்ரட்டரி என்ன சொல்ற? ரமா என்ன லவ் பண்றானா? உனக்கு லவ்வா? ஏதாவது தந்திப்புன்னு வரான். வரட்டும் வரட்டும். யார் தந்தி? என்ன நம்பர்? பாட்டு டூர் போஸ்ட்போன், கேன்சல் ஆல் அரேஞ்ச்மெண்ட், சுக்ரானந்தா. அப்போ பத்ரிநாத் சுவாமி சுக்ரானந்தா நம்ம வீட்டுக்கு வரப்போறது இல்லையா? ஆமா, இப்பவே தந்திய சித்திக்கிட்ட குடுத்துட்டு வந்துடுறேன். என்ன ஐயா, ஒரு பிரமாதமான ஐடியா. உனக்குமா? இந்த தந்தியில கண்டிருக்கபடி சுவாமி சுக்ரானந்தா இந்த வீட்டுக்கு வரப்போறது இல்ல. ஆமா, ஆனா என்னோட ஐடியா படி சுவாமி இந்த வீட்டுக்கு வரப்போறாரு. எப்படி எப்படி? பத்ரிநாத் சுவாமி சுக்ரானந்தாவே இந்த வீட்டுல யாருமே பார்த்தது இல்ல. அதனால நம்ம ஃப்ரெண்ட் அப்பாசாமி இருக்காரு, அவனை வச்சு காரியத்தை கச்சிதமா முடிக்க போறேன். எப்படா சொல்றேன்? கீழா தந்திய, கீழா கீழா. இனிமே உங்களை விட்டே கொடுக்கறதுல நான் நிச்சயம் பண்ணிக்கிறேன். புரியல? நிஜமா புரியல? நீங்க ஒரு சரியான சரியான மறுபடியும் கட்சி கொடுத்துட்டு போறான். இவ என்ன கட்சி ஹோல்சேல் கடையே வச்சிருக்காளா? அன்பே வா.